வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு, வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் மும்முரம். தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் இதுவரை 9000 கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல், இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். இந்தியாவுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பு 100 முறை சிந்திக்க வேண்டும், பாகிஸ்தானுக்கு பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி எச்சரிக்கை. மக்களின் உணர்வுகளை தூண்டி சமுதாயத்தை பிளவுபடுத்த பிரதமர் முயற்சி செய்வதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். பாஜக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி, கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா நம்பிக்கை. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த காங்கிரஸ் கட்சியின் 3 உத்தரவாதங்கள், முன்னேற்றத்திற்கான பாதையை காட்டும் என கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி உறுதி. நிதி பற்றாக்குறையை மத்திய அரசு திறம்பட சமாளித்து வருகிறது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. தோல்வி பயம் காரணமாக தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை பிரதமர் விமர்சிக்கிறார், முதலமைச்சர் MK ஸ்டாலின் கருத்து. வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. குற்றாலம், திருப்பரப்பு, திருமூர்த்தி, கொல்லிமலை அருவிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. IPL கிரிக்கெட் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா சென்னை அணி? இன்று பெங்களூரு அணியுடன் பல பரீட்சை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது. 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் இதுவரை தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் 4 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. 5வது கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகளுக்கும், மகாராஷ்டிராவில் உள்ள 13 தொகுதிகள், மேற்குவங்கத்தில் 7 தொகுதிகள், பீகாரில் 5 தொகுதிகள் உட்பட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உட்பட்ட 49 தொகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்ததை அடுத்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளிட்ட தளவாட பொருட்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இதுவரை சுமார் 9000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கைகளின் விளைவாக ரொக்கமாக மட்டும் 849 கோடியே 15 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1060 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கமும், 2008 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்களும், சுமார் 814 கோடி ரூபாய் அளவிற்கு மதுபானங்களும், 3958 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்களில் போதைப் பொருட்களின் மதிப்பு மட்டும் 45% என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மக்களவைத் தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கிய பிறகு தேர்தல் ஆணையத்திற்கு வரப்பட்ட புகாரில்,
சி விஜில் செயலி வாயிலாக பெறப்பட்ட 99.9% புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் இந்த செயலி வாயிலாக 4.24 லட்சத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் வரப்பெற்றதாகவும் இவற்றில் கடந்த 15ஆம் தேதி வரை 4,23,908 புகார்கள் தீர்த்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 409 புகார்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் மொத்த புகார்களில் சுமார் 89% புகார்களுக்கு அவை பெறப்பட்டதிலிருந்து 100 நிமிடங்களுக்குள் தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் முறைகேடுகளை தடுப்பதில் பொதுமக்கள் தேர்தல் ஆணையத்திற்கு மிகுந்த ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் ஜியோ டாக் உதவியுடன் தேர்தல் விதிமீறல் நடைபெறும் பகுதிகளுக்கு பறக்கும் படையினர் உடனடியாக விரைந்து சென்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்த நினைப்பவர்கள் அதற்கு முன்பு 100 முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்தியாவில் தற்போது வலிமையான அரசு உள்ளது என்பதை எதிரிகள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றார். அண்டை நாடான பாகிஸ்தான் இதற்கு முன்பு அணுகுண்டை வைத்துக் கொண்டு கடந்த 70 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு இடையூறு விளைவித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்தியாவில் வலிமையான அரசு ஆட்சி நடத்துவதால் தற்போது அவர்கள் பிச்சை பாத்திரத்துடன் சுற்றி வருவதாக கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான பலவீனமான அரசின் நடவடிக்கைகளால் காஷ்மீரில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் தமது தலைமையிலான அரசு அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். பின்னர் சோனிபட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக கூறினார். இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்த முதலாவது ஒலிம்பிக் போட்டியில் ஹரியானா மற்றும் சோனிபட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கப்பதக்கம் வெல்வதை நாம் காண இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களின் உணர்வுகளை தூண்டி சமுதாயத்தை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மும்பையில் INDA கூட்டணி தலைவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மல்லிகார்ஜுன கார்கே தங்களது கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை புல்டோசர் மூலம் தகர்த்து விடுவார்கள் என பிரதமர் பேசியிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் பிரதமர் மக்களை தூண்டி விடுவதாக கூறிய கார்கே இதுகுறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் தங்கள் கூட்டணி 46 இடங்களில் வெற்றி பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அரசியல் அமைப்பு உட்பட அனைத்தும் பாதுகாக்கப்படும் என குறிப்பிட்ட கார்கே 80 கோடி ஏழை மக்களுக்கு மாதந்தோறும் 10 கிலோ ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். INDA கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்றும் கார்கே உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது சரத்பவார், உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களும் உடன் இருந்தனர். பாஜக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி என அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனத்தில் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாஜக மட்டும் 370 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார். இதுவரை நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தல்களில் பிரதமருக்கு அமோக ஆதரவு காணப்படுவதாக குறிப்பிட்டார். பாஜக வலிமையாக உள்ள மாநிலங்களில் மட்டுமின்றி இதுவரை போதிய பலம் இல்லாமல் இருந்த மாநிலங்களிலும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பாஜகவின் வாக்கு சதவிகிதமும் கணிசமாக அதிகரிக்கும் என்று குறிப்பிட்ட JP நட்டா தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளின் நலனுக்கு எதிராக 3 கொடிய சட்டங்களை கொண்டு வந்த நிலையில் தங்களது கூட்டணி அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் விதமாக 3 சஞ்சீவனிகளை வழங்கும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் போன்று கருதப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளித்தல்,
பயிர்க்கடன் தள்ளுபடியுடன் ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து வேளாண் தொழிலுக்கு விலக்களித்தல் மற்றும் பயிர் காப்பீடு தொகையை 30 நாட்களுக்குள் வழங்குவது ஆகிய 3 உத்தரவாதங்கள் நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். உரிமைக்காக போராடிய விவசாயிகள் மீது தடியடி நடத்தியதோடு சாலைகளில் ஆணைகளை பதித்ததை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல்காந்தி, மாறாக காங்கிரஸ் கட்சி அவர்களது முன்னேற்றத்திற்கான பாதையை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தங்களது குழந்தை பருவத்தில் இருந்தே தாமும் சகோதரி பிரியங்காவும் அரசியலுடன் ஆழமான உறவு கொண்டிருப்பதாக கூறியுள்ள ராகுல்காந்தி, தங்களது உறவில் அரசியல் ஒருபோதும் குறுக்கிட்டதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் INDA கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் சரண் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திரமோடி மீண்டும் மீண்டும் பிரச்சாரத்திற்காக பீகார் வருவது பாஜகவின் தோல்வியை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். நாட்டின் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மக்கள் பெருமளவில் வாக்களிக்க வேண்டும் எனவும் லாலு பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வீழ்ச்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பாஜக தலைவர்களின் பிரச்சாரத்தில் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளில் இருந்தே அவர்களது வீழ்ச்சி தொடங்கிவிட்டதை ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் புரிந்து கொண்டிருப்பதாக கூறினார். தேர்தல் அரசியலில் உச்சத்திற்கு சென்ற அவர்கள் தற்போது சருக்களை சந்தித்து வருவதாகவும் அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டார். ஆம் ஆத்மி தலைவர்கள் கைது செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுதில்லியில் நாளை பாஜக அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக அக்கட்சியின் தலைவரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தி ஒன்றில், தாமும் கட்சியின் பிற தலைவர்கள் மற்றும் தொண்டர்களும் நாளை பாஜக தலைமையகத்தை நோக்கி வருவதாகவும், அரசு விரும்பினால் தங்கள் அனைவரையும் கைது செய்து கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார். சிறைச்சாலையை ஒரு விளையாட்டு களம் போல் மாற்றி ஆம் ஆத்மி தலைவர்களை பிரதமர் மோடி சிறைக்கு அனுப்பி வருவதாக குறை கூறியுள்ள அவர், ஏற்கனவே தம்மையும் மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், சஞ்சய் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்களையும் அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் கைது செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது தமது உதவியாளரான விபாவ் குமார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், அடுத்த கட்டமாக ராகவ் சதா, அதிசி சௌரவ் பரத்வாஜ் உள்ளிட்டோரையும் சிறைக்கு அனுப்ப பாஜகவினர் திட்டமிட்டுள்ளதாகவும், இதுபோன்ற சிறை விளையாட்டுகள் மூலம் ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க பாஜக முயற்சித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் அவர்களின் கனவு நிறைவேறாது என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், குறிப்பாக கடன் பிரச்சினையை தீர்க்க அண்மை காலத்தில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்ற முடியாத பல திட்டங்களை அறிவித்து தெளிவான புள்ளி விவரங்களை வெளியிடாமல் மறைத்த நிலையில் பாஜக அரசு வெளிப்படையாக செயல்படுவதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்ற எவ்வளவு நிதி தேவைப்படும் என்பதை அக்கட்சி நினைத்து பார்த்தது உண்டா என்று கேள்வி எழுப்பியுள்ள நிதியமைச்சர், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேறு எந்த நலத்திட்டங்களை கைவிடப் போகிறார்கள் என்றும் வினவியுள்ளார். கோவிட் பெருந்தொற்று பாதிப்பை சந்தித்த போதிலும் பாஜக ஆட்சிக் காலத்தில் அரசின் நிதி மேலாண்மை ஐக்கிய முற்போக்கு ஆட்சிக் காலத்தை விட சிறப்பாகவே இருந்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். நான் எங்க இருக்கேன்? போயாகணும், உடனே போகணும். அதெல்லாம் அதெல்லாம் போக முடியாது கடம்பா, நான் உன்னை அனுப்ப மாட்டேன். கடம்ப திரும்ப வந்துட்டான். ஆச்சரியமா இருக்குது ஐயனாரே, எல்லாம் மகிமைப்பா மகிமை. தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழில். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.
இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற தேர்வாளர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தேர்வாளர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார். நாட்டிற்கான சேவையில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களிடமும் பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வேகமாக மாறிவரும் உலகம் சவால் நிறைந்தது என்றும் இதனை எதிர்கொள்ள புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் திறன்களை வளர்ப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தோல்வி பயம் காரணமாக தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி விமர்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் குறித்த பிரதமர் மோடியின் கருத்திற்கு பதிலளித்த மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியர்கள் அனைவருக்கும் தாம் பொதுவானவர் என்பதை மறந்து மாநிலங்களுக்கு இடையே மோதலையும் வெறுப்பையும் பிரதமர் தூண்டிவிடுவதாக கூறியுள்ளார். வரும் ஜூன் 4ஆம் தேதி இந்த பொய்கள் முடிவடையும் என்றும் வெறுப்பு அகலும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சுமார் 6000 பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயணிகள் சிரமம் அடைந்துள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் இலவச திட்டம் தொடர்பான எக்ஸ் வலைதள பதிவில் பதிலளித்த அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 3 ஆண்டுகளாக மின்சார பேருந்து கொள்முதல் என்பது அறிவிப்பாகவே மட்டுமே உள்ளதாக கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கான உபகரணங்கள் வாங்க கேரள நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நபரின் வலது பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து அவரது இடது பாக்கெட்டில் நலத்திட்டம் என்ற பெயரில் வைப்பதில் திமுக அரசு கை தேர்ந்தது என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு படுதோல்வி ஏற்படுவது உறுதியாகி இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று பேசிய பிரதமருக்கு தற்போது தோல்வி பயம் வந்துவிட்டதாக கூறியிருக்கிறார். பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த வெற்றி இப்போது சாத்தியமில்லை என்று நடுநிலை அரசியல் கணிப்பாளர்கள் கருத்துகள் கூறி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் நாடி துடிப்பை அறிந்த தலைவரான ராகுல்காந்தியின் கடும் உழைப்பிற்கு தேர்தல் களத்தில் உரிய வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் INDA கூட்டணி ஆட்சி அமைவது மக்களின் விருப்பமாக அமைந்துவிட்டது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு எழுதுவதற்கு ஆள் மாறாட்டம் செய்ய ஏற்பாடு செய்ததாக தனியார் நிறுவனத்தின் ஏஜென்ட்கள் இருவரை தில்லி போலீசார் கைது செய்துள்ளனர். அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வின் போது தில்லி தேர்வு மையம் ஒன்றில் ஆள் மாறாட்டம் செய்து சிலர் தேர்வு எழுதியதாக தேர்வு முகமை சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. புகாரின் பேரில் தில்லி போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஆள் மாறாட்டம் செய்ய ஏற்பாடு செய்த 2 ஏஜென்ட்கள் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். முன் எப்போதும் இல்லாத வகையில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை 9 கோடிக்கும் அதிகமான இந்திய பயணிகள் விமான பயணம் மேற்கொண்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை 9,70,00,000 இந்தியர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயணம் மேற்கொண்டுள்ளதாக அறிக்கை ஒன்று கூறியுள்ளது. முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகமான அளவில் இந்திய பயணிகள் விமான பயணம் மேற்கொண்டனர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை கே நகரில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி மையத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக வரும் June 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அரசினர் தொழிற்பயிற்சி மையத்தில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ₹750 உதவித்தொகை வழங்கப்படும். விலையில்லா மிதிவண்டி, சீருடை, காலணிகள், பாட புத்தகங்கள் உள்ளிட்டவை வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் ₹1,000 கூடுதலாக வழங்கப்படும். பயிற்சியில் சேர பெண்களுக்கு வயது வரம்பு இல்லை. பயிற்சி முடிந்தவுடன் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும்.
காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கல்லூரி கடவு உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் நல்லுறவு கூட்ட அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு உயர்கல்வி விவரங்கள், கல்வி உதவித்தொகை திட்டங்கள், மேற்படிப்பில் மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள், படிப்புகளுக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகள் ஆகியவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த திருத்துவபுரம் மூவொரு இறைவன் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆலயத்திலிருந்து அர்ச்சித்து எடுத்து வரப்பட்ட திருக்கொடியை நடனமாடி பங்கு குழந்தைகள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து குருகுல முதல்வர் சேவியர் வெனடிக் அர்ச்சித்து கொடியேற்றினார். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரளான மக்கள் கொடியேற்றத்தில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் மாலை ஜபமாலை மற்றும் திருப்பலி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மத நல்லிணக்க பொதுக்கூட்டம், கிராமிய கலை நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து 9வது நாளன்று இரவு தேர்பவனியும் நடைபெறுகிறது. விருதுநகரில் வெண்பூசணி உரிய விலையின்றி வீழ்ச்சியடைந்துள்ளதால் வேதனை அடைந்த விவசாயிகள் அதனை அறுவடை செய்யாமல் வயலில் அப்படியே விட்டுவிட்டனர். விருதுநகரில் ஓரளவு கிணற்று நீர் பாசன வசதி உள்ள பகுதிகளில் கோடையிலும் விளையக்கூடிய வெண்பூசணியை நடவு செய்கின்றனர். தற்போது வெண்பூசணி கிலோ 1க்கு ₹15 விற்பனையாகிறது. விவசாயிகள் எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என்பதால் அறுவடை உள்ளிட்ட செலவுகளை தவிர்ப்பதற்காக பூசணியை பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிட்டனர். உழவர் சந்தை முறையாக செயல்பட்டால் தங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். ஒவ்வொரு மாணவனும் வாழ்க்கையில் தங்களின் குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி வலியுறுத்தினார். அங்குள்ள நவல்பூரில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டுக்கான 11வது வகுப்பு சேர்க்கை குறித்து மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாதிரி பள்ளி, நான் முதல்வன், கல்லூரி கனவு ஆகிய நிகழ்ச்சிகள் மூலம் உயர்கல்வி குறித்து வழிகாட்டுதல் உட்பட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிக அளவிலான அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்தோர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி பயின்று அந்த இடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஆப்கானிஸ்தானின் மையப்பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் 50 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய ஆப்கானிஸ்தானில் உள்ள கார் மாநிலத்தின் ஃபெரோஸ்கோ பகுதியில் கடந்த 17ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதில் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதும் சேதமடைந்துள்ளன. 2000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் 50 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவிலிருந்து உரிய நேரத்தில் ஆயுத உதவி கிடைக்காததால் ரஷ்யாவை எதிர்கொள்வது பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. யுக்ரைனுக்கு ஆயுத உதவி அளிப்பதற்கான $61 பில்லியன் நிதி உதவி திட்டத்துக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதற்கு தாமதமானது. இதனால் யுக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுத உதவி அளிப்பதற்கும் காலதாமதம் ஆனது. எனவே ரஷ்யாவுக்கு எதிரான தங்களது தாக்குதலில் தீவிரம் குறைந்திருப்பதாக யுக்ரைனின் கமாண்டர் ஒலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். கடும் புயல் காரணமாக அமெரிக்காவின் டெக்சாஸ், லூசியானா உள்ளிட்ட கடலோர மாநிலங்களில் 700,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருள் சூழ்ந்தது. அமெரிக்காவின் ஹூஸ்டன் பகுதியில் கடந்த வியாழக்கிழமையன்று கடும் புயல் காற்று வீசியதில் 4 பேர் உயிரிழந்தனர். புயலின் வேகத்துக்கு தாக்கு பிடிக்காமல் உயர்ந்த கட்டிடங்கள் இருந்த ஜன்னல்கள் சேதமடைந்தன. இதனால் ஹூஸ்டன் மாநிலத்தில் 800,000க்கும் மேற்பட்டோருக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. டெக்சாஸ், லூசியானா உள்ளிட்ட கடலோர மாநிலங்களில் 770,000க்கும் மேற்பட்ட வீடுகள், வணிக நிறுவனங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருள் சூழ்ந்தது.
ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 68வது லீக் ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. பெங்களூரு சின்னசாமி விளையாட்டு அரங்கில் 7:30 தொடங்க உள்ள இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. இதையடுத்து பெங்களூரு அணி முதலில் களம் இறங்கியுள்ளது. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்பதால் இரு அணிகளும் தீவிரமாக போராடும் என கருதப்படுகிறது. But just the overcast conditions, you know, we want to make sure we make use of the first 2-3 overs, whatever swing we get, and obviously, you know, small ground chasing here is always comfortable. 48வது சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் ஹெரிடேஜ் வாக் என்னும் பாரம்பரிய நடை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கலாச்சாரமும் வரலாறும் ஒன்றாய் இணையும் இடம் அருங்காட்சியகம். போரின் நினைவுகள், ஓவியங்கள், பழம்பெரும் சிற்பங்கள் மற்றும் மாபெரும் கல்வெட்டுகள் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தை சென்னை அருங்காட்சியகத்தில் ஹெரிடேஜ் வாக் எனும் நிகழ்ச்சி மூலம் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. During Akbar's time, we have two big books that were made. We have Akbarnama and Hamzanama. They focused on, you know, his court life and everyday life, depicting him as the hero. And after Akbar, when we go to Jahangir, during Jahangir's reign, he was very fond of animals and birds. So a lot of animals that you're probably seeing are done during his reign. And initially, when the Persian artists came to India, சிறுவர் முதல் பெரியவர் வரை ஏராளமான பார்வையாளர்கள் பங்கேற்று தமது கருத்துக்களை வெளிப்படுத்தினர். ஆனா ஒன்டே எங்களுக்கு பத்தல, நாளைக்கு வரணுங்கிறதா இருக்கும். ஒவ்வொருத்தையும் நின்று நின்று அவ்வளோ ரசிச்சு பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக சில்ட்ரன்ஸுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கையும் வரணும். ஒன்டே காலெலாம் கண்டிப்பாக பத்தல. இந்த அளவு எக்ஸைட் ஆகும் நினச்சி கூட பார்க்கல. மஸ்ட் வாட்ச், மஸ்ட் விசிட் எல்லாருக்கும். அருங்காட்சியகங்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளன. அவை கல்வி, கலாச்சாரம் மற்றும் வரலாற்று களஞ்சியங்களாக செயல்படுகின்றன. ஏனென்றால் பாரம்பரியம் பழமை அல்ல, பெருமை. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் சாகித்யா. தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாழ்வு பகுதி தொடக்கத்தில் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் ஏற்கனவே நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தேனி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.